இந்த வீடியோ சீரீஸ்ல வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து 12th ஸ்டேட் போர்ட் அண்ட் சிபிஎஸ்இக்கும் நீட் அண்ட் ஐஐடிஜேஇக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு டவுட் இருந்தா காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்தேன்னா அதுவும் நீங்க காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு சொல்யூஷனும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி பார்க்கலாம். சரி, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன? அது பாக்குறதுக்கு முன்னாடி ஆர்ஸ்டெட் சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது ஆர்ஸ்டெட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. பேட்டரி இருக்கும், ஒரு ஒயர் இருக்கும், அது பக்கத்துல வந்து ஒரு காம்பஸ் வச்சிருப்பாங்க. காம்பஸ்ல ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்கும்ல, இந்த ஒயர் பக்கத்துல இங்க காம்பஸ் வச்சிருக்காங்க. இந்த ஒயர்ல இருக்கிற மாதிரி இப்படி வச்சிருப்பாங்க. இங்க சுவிட்ச் ஓப்பன்ல இருக்கு. ஸோ இங்க கரண்ட் போல மேக்னெட்டிக் நீடில் பாருங்க, இது டிஸ்டர்ப் ஆகாம அப்படியே இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சுவிட்சை க்ளோஸ் பண்ணுவாங்க. இது இதோட கனெக்ட் பண்ணுவாங்க. சுவிட்ச் க்ளோஸ் பண்ண உடனே இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆன உடனே இந்த நீடில் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இனிஷியலாக இப்படி இருக்க வேண்டியது பாருங்க, என்ன அது டிஸ்டர்ப் ஆகுது, இன்னொரு இடத்துக்கு மாறுது. ஸோ இதை வச்சு தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னா என்னன்னா எலக்ட்ரானா சார்ஜ். ஸோ கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் என்ன பண்ணுனா ஒரு பக்கத்துல இருக்க மேக்னெட்டிக் நீடில டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த நீடில் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம் என்ன? ஒரு மேக்னெட் ஏன் டிஸ்டர்ப் ஆகும், அது ஏன் மூவ் ஆகும்? கண்டிப்பா அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆறனால, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்றதுனால தான் அந்த மேக்னெட்டிக் நீடில் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் கண்டிப்பா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அது யார் ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஆர்ஸ்டெட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் டிரைவ் பண்ணாங்க, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. லெட்ஸே ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்கு, இதில் கரண்ட் அனுப்புறோம், இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இது மேலே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் ஸ்கூல்லையும் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருப்பீங்க, ஆர் ஃபியூச்சரில் ப்ராக்டிகல்ஸ் பண்ணுவீங்க. ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் என்ன பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். எப்படி சொல்கிறோன்னா அங்கே காம்பஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு மேக்னெட்டிக் நீடில் ஏன் டிஸ்டர்ப் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கனால தான் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்கு, அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்னு பார்த்தோம். எப்படி இருக்கும், எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இது காப்பர் ஒயர் பாருங்க, அதுல கரண்ட் போகுது. அதை சுற்றி சின்ன சின்ன அயன் பீசஸ் அயன் ஃபில்லிங்ஸ் சொல்லுவாங்க, அதை அப்படி போட்டுறாங்க. போட்டோன்னு என்ன ஆகும்னா அது அந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாமே ஒரு சர்க்கிள்ல அரேஞ்ச் ஆகுது. ஸோ ரேண்டமா போட்ட அயன் ஃபில்லிங்ஸ் சின்ன சின்ன அயன் பீசஸ் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்ல அலைன் ஆகுது. இந்த மாதிரி அலைன் ஆகுது அப்படின்னா மீனிங் என்ன? கண்டிப்பா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்குலர் ஷேப்ல தான் இருக்கும். அந்த நீடில் ஏன் டிஸ்டர்ப் ஆச்சு? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னாலதான் அந்த நீடில் அந்த காம்பஸ் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் யார் அப்ளை பண்ணுவாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுவாங்க. இப்போ இந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாமே சர்க்குலர் ஷேப்ல அரேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது மேல ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த சர்க்குலர் டைரக்ஷன்ல தான் இருந்திருக்கும். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதே டைரக்ஷன்ல தான் அலைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒயர்ல கரண்ட் போகுது. ஸோ இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கும். கான்சென்ட்ரிக்னா பாருங்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாமே சர்க்கிள் சர்க்கிள தான் இருக்கும், பட் நான் யூனிஃபார்மா இருக்கும். நான் யூனிஃபார்ம்னா சேமா இருக்காது மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ இங்க ஒரு வேல்யூ இருந்தா இங்க ஒரு வேல்யூ இருக்கும், இங்க ஒரு வேல்யூ இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும், அதுதான் நான் யூனிஃபார்ம்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்மா இருக்காது, சேமா இருக்காது. யூனிஃபார்ம்னா சேமா இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சேமா இருக்கும் எல்லா இடத்துலயுமே. மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இருக்கும், சேமா இருக்கும்னு சொல்லுவோம் யூனிஃபார்மா இருந்தா. ஆனா ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் கிரியேட் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நான் யூனிஃபார்மா இருக்கும். ஃபீல்டு வந்து வெக்டர் தாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து வெக்டர் தான். அதுக்கான ஒரு டைரக்ஷன் இருக்கும், அந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்க ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஒயர்ல நீங்க கரண்ட் அனுப்புங்க, ரைட் ஹேண்ட் தம்ப் வந்து கரண்ட் எப்படி இருக்கோ அதே டைரக்ஷனை காமிக்கும். இந்த ஃபிங்கர்ஸ் பாருங்க என்ன டைரக்ஷன் காமிக்கும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் காமிக்கும். இதுதான் ரைட் ஹேண்ட் தம் ரூல்ங்க. ரைட் ஹேண்ட் தம் ரூல்ல ரைட் ஹேண்டோட தம் வந்து கரண்ட் டைரக்ஷன்ல வைக்கணும். உங்க ஃபிங்கர்ஸ் எதை காமிக்கும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை காமிக்கும். இதுதான் ரைட் ஹேண்ட் தம் ரூல். இப்போ நீங்க மேல இருந்து பாக்குறீங்க, கரண்ட் பாருங்க உங்களை நோக்கி வரும். மேல இருந்து பாத்தீங்கன்னா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா கான்சென்ட்ரிக் லூப்ஸா இருக்கும். இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் லூப்ஸா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். லெட்ஸ் சே இதுதான் கரண்ட் கேரிங் ஒயர் வச்சுக்கலாம். இதுல கரண்ட் மேல வருதுங்க, அந்த டைரக்ஷன்ல தம் வைக்கணும். ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கோ பாருங்க, ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து இந்த ஒயரை சுத்தி எப்படி இருக்கோ பாருங்க, அந்த டைரக்ஷன்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இந்த ஒயரை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கும். ஸோ நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குங்க, இங்க ஒரு ஒரு சர்க்கிள்னே இல்லை, நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கும். இப்போ இதுல கரண்ட் இப்படி கீழே போகுதுன்னு எடுத்துக்கலாம்.
ஸோ உங்க தம்பை இப்படி கீழே வைக்கணும், இதை சுத்தி மேக்னடிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும், இதை சுத்தி மேக்னடிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும், கரண்ட் கீழே வருதுன்னு வச்சுக்கலாம் மேக்னடிக் ஃபீல் எப்படி இருக்கும், நீங்க ஒயர் இப்படி எடுத்துக்கிறீங்கன்னா மேக்னடிக் ஃபீல் அதை சுத்தி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கும். உங்க தம்பை இப்படி வைங்க, ஃபிங்கர்ஸ் பாருங்க இப்படி இருக்கும், நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, ஃபிங்கர்ஸ் பாருங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மேக்னடிக் ஃபீல்ட் டைரக்ஷன். இது நீங்க டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து உள்ள போகுங்க பாருங்க, நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா உள்ள போகும் கரண்ட் வந்து. இதே கேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா உங்களை நோக்கி கரண்ட் வரும், ஸோ டுவர்ட்ஸ் உங்க ஐ கிட்ட கரண்ட் வரும். ஸோ டுவர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது அவுட்வேர்டுன்னு சொல்லுவோம், ஜென்ரலி அது டைரக்ஷன் வந்து இப்படி காமிப்பாங்க. ஸோ கரண்ட் வந்து இங்க அவுட்வேர்டு இருக்கு. இதே கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களை விட்டு தூரமா போகுது, இன்டு போகுது, உள்ள போகுது அப்படின்னு சொல்லுவோம், இது இன்டு. ஸோ கரண்ட் வந்து இப்படி வருது. ஸோ இப்போ நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா மேக்னடிக் ஃபீல் எப்படி இருந்துச்சு, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருந்துச்சு. ஸோ மேக்னடிக் ஃபீல் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருந்துச்சு. ஆனா டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு மேக்னடிக் ஃபீல். மேல இருந்து பார்க்கும்போது மேக்னடிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். அது இங்க மேல இருந்து பார்க்கும்போது மேக்னடிக் ஃபீல்ட் டைரக்ஷன் பாருங்க, அதுவும் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான். ஆனா டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். தம் வந்து உள்ள வைங்க, இன்வெர்ட் வைங்க, மேக்னடிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் தம் ரூல். இது நீங்க ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள் தான். கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல உங்க தம் வைக்கணும். ஃபிங்கர்ஸ் என்ன காமிக்கும்னா மேக்னடிக் ஃபீல்ட் காமிக்கும். இப்போ இந்த கேஸ்ல கரண்ட் வந்து அவுட்வேர்டு வருது, நீங்க பாக்குற ஸ்கிரீன்ல இருந்து கரண்ட் வெளியில வருது. ஸோ இது அவுட்வேர்டுன்னு எடுத்துப்போம், கரண்ட் வந்து ஸ்கிரீன் உள்ள போகுது. இப்போ என்ன கேட்பாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல மேக்னடிக் ஃபீல்ட் என்ன, இந்த ஒயரை சென்டரா வச்சு நீங்க ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன் சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் சுத்தி மேக்னடிக் ஃபீல்ட் வந்து சர்க்கிளா இருக்கும். டைரக்ஷன் எப்படி இருக்கும், உங்க தம்ம இந்த இடத்துல அவுட்வேர்டு வைங்க, ஃபிங்கர்ஸ் பாருங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, உங்க தம்ம அவுட்வேர்டு வச்சீங்கன்னா உங்க ஃபிங்கர்ஸ் பாருங்க இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு டேஞ்சென்ட்டை ட்ரா பண்ணுங்க, உங்க ஃபிங்கர் எப்படி இருக்குமோ பாருங்க, இந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ல இருக்கும். டேஞ்சென்ட் ட்ரா பண்ணீங்கன்னா உங்க ஃபிங்கரும் அதே டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த இடத்துல மேக்னடிக் ஃபீல் இப்படி இருக்கும். ஜென்ரலி பிஎன்ஆ மேக்னடிக் ஃபீல்டுக்கு சிம்பிள். ஸோ இந்த இடத்துல மேக்னடிக் ஃபீல் பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ட் ட்ரா பண்ணுங்க, அதுதான் மேக்னடிக் ஃபீல். இந்த இடத்துல மேக்னடிக் ஃபீல் கேட்டாங்கன்னா டேஞ்சென்ட் ட்ரா பண்ணுங்க, கண்டிப்பா இந்த இடத்துல உங்க ஃபிங்கர் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மேக்னடிக் ஃபீல் இப்படி இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மேக்னடிக் ஃபீல் கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகிற மாதிரி சர்க்கிள் எடுத்துக்கோங்க, அப்புறம் அந்த இடத்துல ஒரு டேஞ்சென்ட்டை ட்ரா பண்ணுங்க. உங்க ஃபிங்கர் எப்படி இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் மேக்னடிக் ஃபீல்டும் இருக்கும். இந்த இடத்துல மேக்னடிக் ஃபீல் கேட்டாங்கன்னா இப்போ தம்ம உள்ள வைங்க, அந்த ஸ்கிரீனுக்கு உள்ள வைங்க, ஃபிங்கர்ஸ் பாருங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஃபிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ இந்த இடத்துல மேக்னடிக் ஃபீல் கேட்டாங்கன்னா பாருங்க, இப்போ ஃபிங்கர்ஸ் இப்படி இருக்குமா, அங்க ஒரு டேஞ்சென்ட்டை ட்ரா பண்ணுங்க, அதே டைரக்ஷன்ல டேஞ்சென்ட் ட்ரா பண்ணுங்க, இதுதான் மேக்னடிக் ஃபீல்ட் டைரக்ஷன். இப்போ இந்த இடத்துல கேட்டாங்கன்னா ஒரு டேஞ்சென்ட்டை இப்படி ட்ரா பண்ணுங்க, இதுதான் மேக்னடிக் ஃபீல்ட். ஸோ உங்க ஃபிங்கர் எப்படி இருக்கோ அந்த டைரக்ஷன்ல டேஞ்சென்ட்டை ட்ரா பண்ணுங்க. ஸோ இதுதான் மேக்னடிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ஒயர் வந்து இன்டூ த பிளேன், அவுட் ஆஃப் த பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னடிக் ஃபீல்ட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கேஸும் இருக்குங்க. இப்போ கரண்ட் கேரிங் ஒயர் இப்படி இருக்கு, ஒரு பிளேன் மேலே வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பிளேன்ல இருந்து வெளியில வருது, இல்லாட்டி பிளேனுக்கு உள்ள போகுது. இப்போ நம்ம பிளேனுக்கு பேரலா வச்சிருக்கோம், இந்த உங்க ஸ்கிரீனுக்கு பேரலா இந்த ஒயர் இருப்பாருங்க. ஆர் கரண்ட் இப்படி வருது, இதுல கரண்ட் அப்வோர்டு போகுது, இங்க கரண்ட் டவுன்வோர்டு வருது. இந்த ஸ்கிரீனை இந்த ஒயர் வந்து ரெண்டா பிரிக்குது பாருங்க, ரெண்டு பார்ட்ஸா பிரிக்குது. ஸோ இந்த சைடு மேக்னடிக் ஃபீல் எப்படி இருக்கும், இந்த சைடு மேக்னடிக் ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பிளேன் மேல இந்த ஒயர் வைக்கிறீங்க, அது ரெண்டு பார்ட்ஸா பிரிக்குது. இந்த சைடு ஃபுல்லாவே மேக்னடிக் ஃபீல் எப்படி இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாவே மேக்னடிக் ஃபீல் எப்படி இருக்கும். பிளேன் மேல இந்த இதுதான் கரண்ட் கேரிங் ஒயர் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிருக்காங்க. என்ன கேட்பாங்கன்னா இந்த சைடு மேக்னடிக் ஃபீல் என்ன இருக்கும், இந்த சைடு மேக்னடிக் ஃபீல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதுல கரண்ட் வந்து இப்படி வருது பாருங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கரண்ட் டைரக்ஷன்லயே உங்க தம்ம வைக்கணும் பாருங்க. இங்க தம் வச்சுட்டா இந்த இந்த சைடு பாருங்களேன், உங்க ஃபிங்கர்ஸ் வந்து இன்வர்ட் போகுது பாருங்க. ஆனா இந்த சைடு பாருங்க, ஃபிங்கர்ஸ் வந்து அவுட்வேர்டு வருது. இந்த சைடு எல்லாமே மேக்னடிக் ஃபீல்ட் அவுட்வேர்டு வருது, இந்த சைடு வந்து இன்வர்ட் வருது. ஸோ இந்த கரண்ட் கேரிங் ஒயர் டைரக்ஷன்லயே உங்க தம்ம வைக்கணும், இந்த சைடு பாத்தீங்கன்னா மேக்னடிக் ஃபீல் இன்வர்ட் வரும், இந்த சைடு பாத்தீங்கன்னா மேக்னடிக் ஃபீல், இந்த சைடு எல்லாமே மேக்னடிக் ஃபீல் அவுட்வர்டு வரும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கரண்ட் டைரக்ஷன்ல உங்க தம் வைங்க, இந்த சைடு பாருங்க உங்க ஃபிங்கர்ஸ் அவுட்வர்டு வரும், இந்த சைடு ஃபுல்லாவே மேக்னடிக் ஃபீல் அவுட்வர்டு இருக்கும். அதே மாதிரி தம் இப்படி வைங்க, ஃபிங்கர் இன்வர்டு போகும் பாருங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாவே மேக்னடிக் ஃபீல் இன்வர்டு இருக்கும். நம்ம இப்பதான் பார்த்தோம் ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் சுத்தி மேக்னடிக் ஃபீல் எப்படி இருக்கும்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கும், இப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கும்னு நம்ம பார்த்தோம். உங்க தம்பை இப்படி வைங்க, ஃபிங்கர்ஸ் பாருங்களேன் இப்படி தானே இருக்கும்.
ஸோ இந்த தம்பை சுற்றி ஃபிங்கர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல் எப்படி இருக்கும், இந்த சைடு பாருங்களேன் ஃபிங்கர் எப்படி இருக்கும், அவுட்வர்டு வருமா? ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல் எப்படி இருக்கும், அவுட்வர்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பாருங்க இப்படி இன்வர்டு போகும். ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல் இன்வர்டு இருக்கு. இதில் கரண்ட் கீழே வருது இல்லை, உங்கள் தம்பை கீழே வைங்க, கரண்ட் டைரக்ஷனில் வைங்க. ஸோ இங்கே ஃபிங்கர்ஸ் பாருங்களேன் இன்வர்டு வரும். ஸோ இங்கே ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வர்டு இருக்கும். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே மேக்னெட்டிக் ஃபீல் இன்வர்டு இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே கண்டிப்பாக ஃபிங்கர் பாருங்க அவுட்வர்டு வரும். இந்த சைடு ஃபுல்லாகவே மேக்னெட்டிக் ஃபீல் அவுட்வர்டு வரும். ஸோ இந்த டைரக்ஷன் பார்க்குறது உங்களுக்கு தெரியணுங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.